வணக்கம். மீடியா 7 செய்திகள். ஆட்சியாளர்களை பதவி விலக வலியுறுத்தும் முக ஸ்டாலின் செயல்பாடுகள் பதவி ஆசையை காட்டுகிறது. பதவிக்கு வருவதை அதிமுக தடுக்கவில்லை, மக்கள்தான் தடுக்கின்றனர். அமைச்சர் ஆர் பி உதயகுமார் பேட்டி. மதுரை முனிச்சாலை அருகே உள்ள சௌராஷ்டிரா ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சதுரங்க விளையாட்டுப் போட்டியை துவக்கி வைத்துவிட்டு அமைச்சர் ஆர் பி உதயகுமார் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது வடகிழக்கு பருவமழை என்பது தமிழகத்திற்கு கிடைக்கக்கூடிய மழையாகும், அப்போது புயல் வெள்ளம் வரக்கூடும், ஆகவே இதுபோன்ற நிலையில்தான் தலைமை செயலாளர் தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் எழுதியுள்ளார். எதிர்க்கட்சி வாடிக்கையாக அதிமுக மீது விமர்சனம் செய்து வருகிறது. தேர்தல் நடத்த 6 மாத கால அவகாசம் உள்ளது. அதிமுக அரசு மீது ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையை ஸ்டாலின் சொன்னால் அதை ஏற்றுக்கொள்வோம், ஆனால் அரசு மீது முகாந்திரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை வைக்கிறார். தமிழக ஆளுநரின் குற்றச்சாட்டுக்கு அத்துறை அமைச்சர் விரிவான விளக்கத்தை அளித்துள்ளார். அதிமுகவுக்கு தோல்வி பயம் என்றுமே கிடையாது. வடகிழக்கு பருவமழை காரணமாகவே திருப்பரங்குன்றம் தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. எதற்கெடுத்தாலும் ஆட்சியாளர்களை பதவி விலக வலியுறுத்தும் மு க ஸ்டாலினின் செயல்பாடுகள் பதவி ஆசையை காட்டுகிறது. பதவிக்கு அவர் வருவதை அதிமுக தடுக்கவில்லை, மக்கள்தான் தடுக்கின்றனர் என கூறினார். மேலும் மேடையில் பேசும்போது, இந்த பள்ளி வளாகத்திற்குள் நுழையும் போது இந்த பள்ளியின் முன்னாள் மாணவர் என்கிற முறையில் பழைய நினைவுகள் வருவதாக தெரிவித்தார். தமிழகத்திற்கு என்று கிடைக்கக்கூடிய மழைப்பொழிவு தென்மேற்கு பருவமழை கேரளா, ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களில் மழைப்பொழிவு கிடைக்கும். ஆனால் வடகிழக்கு பருவமழை என்பது முழுக்க முழுக்க தமிழ்நாட்டிற்கு மட்டுமே சொந்தமான மழைப்பொழிவு, அதுவும் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 3 மாதங்களிலே நமக்கு மழைப்பொழிவு உண்டு. இந்த 3 மாத காலங்களிலே எப்போது வேண்டுமானாலும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகும், அது சில நேரங்களில் புயலாக மாறக்கூடும், அது சில நேரங்களிலே புயல் காற்றாக வரும், வெள்ளமாக வரும், இதுபோன்ற நிலை உண்டு. ஆகவே எந்த நிலை வந்தாலும் மக்களுக்கு 100% பாதுகாப்பு வழங்குகிற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலே 4 முறை நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது நமக்கு தொடர்ந்து ரெட் அலர்ட் போன்ற ஏறத்தாழ 20.4 சென்டிமீட்டர் அளவிலே உயர்ந்தபட்ச உச்சபட்ச மழைப்பொழிவு இருக்கும் என்கிற ரெட் அலர்ட் நமக்கு கிடைத்திருக்கிறது. தற்போது அது இன்றைக்கு வாபஸ் பெறப்பட்டிருக்கிறோம். ஆக இதுபோன்ற நிலைகளிலே அரசு இயந்திரம் முழுமையாக மக்களுக்கான முன்னெச்சரிக்கை, பாதுகாப்பு, மீட்பு, நிவாரண நடவடிக்கைகளை ஈடுபட வேண்டியிருக்கிற காரணத்தினாலே இது வடகிழக்கு பருவமழை தமிழகத்திலே பொழிகின்ற காலம், இது பருவநிலை என்பதை சொல்ல வேண்டிய கடமை தமிழகத்திற்கு இருக்கிறது, அரசுக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையிலே தான் தலைமை செயலர் அவர்கள் அந்த கருத்தை நம்முடைய தேர்தல் ஆணையத்திற்கு கொடுத்திருக்கிறார். அதன் அடிப்படையிலே தேர்தல் ஆணையம் இந்த முடிவு எடுத்தது. எந்த முடிவை எடுத்தாலும் எது செய்தாலும் உங்களுக்கு தெரியும், அங்கே சட்டமன்ற உறுப்பினர் இல்லை, காலி என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆக 234 தொகுதிக்கும் தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பணியாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் தார்மீக உரிமையும் உண்டு. அதேபோல் அமைச்சர் பெருமக்களுக்கும் 234 தொகுதிகளிலும் தேர்ந்தெடுக்கிற தொகுதி ஒன்று என்றாலும் அமைச்சர் என்கிற அந்த கூட்டு பொறுப்பில் 234 தொகுதியிலும் பொறுப்பு உண்டு. அவர்கள் சென்று அங்கே குறைகளை கேட்டு மனுக்களை பெற்றால் தேர்தல் பயத்திலே என்று சொல்கிறார், தேர்தல் அறிவிக்கவில்லை என்றால் அது தேர்தல் பயம் என்று சொல்கிறார். ஆக எதிர்கட்சிகள் என்பது அவருடைய வாடிக்கையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார்கள். ஆகவே இப்போது அங்கே 234 தொகுதிகளிலே திருப்பரங்குன்றம் தொகுதிக்கும் தான் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தனி கவனம் செலுத்தி நம்முடைய அறிவுரைகள் வழங்கி திட்டப்பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு கால அவகாசம், 6 மாத கால அவகாசம் இருக்கிறது. ஏ கே போஸ் அவர்கள் மறைந்து இன்னும் கால அவகாசம் முடியவில்லை. ஏதோ கால அவகாசமெல்லாம் முடிந்து, 6 மாத கால அவகாசமெல்லாம் முடிந்து தேர்தல் ஆணையம் அறிவித்து அதை ஏதோ நாங்கள் தடை செய்தது போல ஒரு தவறான ஒரு முன்னுதாரணமான இல்லாத ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறார். தேர்தல் ஆணையம் அறிவிக்கவே இல்லை, 6 மாத கால அவகாசம் முடியவில்லை, இன்னும் 6 மாத கால அவகாசம் இருக்கிறது. தேர்தல் ஆணையம் இன்னும் அறிவிப்பதற்கு அவர்கள் கால அவகாசம் முடிந்ததற்கு பிறகுதான் அவர்கள் இறுதி முடிவு எடுப்பார்கள். தற்போதைய நிலையை சொல்ல வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் தெரிவிக்கப்பட்டது. அமைச்சர்லாம் மறைவுள்ளன.
நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும். அவர் வந்து ஆக்கப்பூர்வமான அறிவுரைகளை சொன்னால் அதை கேட்டு செயல்படலாம். முகாந்தரம் இல்லாத அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் வருகிற போது அதை எப்படி ஆளுகிற சர்க்கார் அதை எதிர்கொள்வது என்பது எங்களுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகவே ஒவ்வொருவரும் ஒரு பொதுக்கூட்டங்களிலே ஒரு நிலைகளிலே கருத்துக்களை சொல்வது உண்டு. அந்த கருத்துக்களின் அடிப்படையிலே உடனே பதவி விலக வேண்டும் என்று சொல்வது அது அவருடைய பதவி ஆசையை காட்டுகிறார். பதவிக்கு வர துடித்து கொண்டிருக்கிறார் என்பதை அது காட்டுகிறது. அது மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். அவர் பதவிக்கு வருவதை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தடுக்கவில்லை, மக்கள் தான் தடுக்கிறார்கள். அதற்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிற போது அந்த சட்டமன்ற உறுப்பினர் அங்கே தேவையான கோரிக்கைகளை அமைச்சர் பெருமக்கட்டிலே முதலமைச்சர் இடத்திலே அதிகாரி இடத்திலே கொடுப்பார்கள். சட்டமன்ற உறுப்பினர் இல்லை என்கிற போது அரசுக்கு கூட்டு பொறுப்பின் அடிப்படையிலே அந்த பகுதியினுடைய குறைகளை கேட்டு அதை நிவர்த்தி செய்கின்ற தார்மீக பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையிலே தான் அங்கே இருக்கக்கூடிய குறைகளை அவர்கள் மக்கள் கொடுக்கக்கூடிய கோரிக்கைகளை நிறைவேற்றுகிற அந்த பொறுப்பையும் கடமையும் தட்டி கழிக்காமல் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அவருடைய அந்த பொதுக்கூட்டத்திலே பேசிய அந்த உரை என்பது அது அதற்கான விளக்கம் என்பது அது மேதக ஆளுநர் அவர்களிடத்தில் தான் கேட்க வேண்டும்.